வணக்கம் அண்ட் வெல்கம். நான் தீப்தி. வெல்கம் டு தீப்தி விமன் டிப்ஸ். இன்னைக்கு குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்ச ஒரு குச்சி கிழங்கு சிப்ஸ் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம வீட்லேயே. வாங்க இதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சிப்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் வானல் வச்சு அந்த வானலில் எண்ணெயை ஊற்றிடுங்க. நான் வந்து எண்ணெய் வந்து கம்மியாக தான் புழங்குவேன், ஏன்னா மறுபடியும் இந்த எண்ணெயை நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் நான் கம்மியாக ஊற்றி தான் பொரிக்கிறேன். அகலமான வானல் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து அந்த ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சிப்ஸ்க்கு ரெடி பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அதுக்குள்ளே சிம்மில் வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த எண்ணெய் சூடாகிட்ருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே நான் வந்து ஒரு 4 சைஸு பெரிய குச்சிக்கிழங்கு எடுத்திருக்கேன். சிப்ஸ் போடும்போது எப்போவுமே பெரிய பெரிய குச்சிக்கிழங்காக எடுத்துக்கோங்க. அதே போல் நல்லா காஞ்சிருக்கணும், வடவடன்னு எண்ணெயை குடிக்கக்கூடாது. இப்போது குச்சிக்கிழங்குல இந்த 4 பக்கத்துலேயும் இந்த மாதிரி கத்தியில் கோடு போட்டுக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா, அந்த ஸ்கின்னை வந்து அழகாக நம்ம வந்து இந்த மாதிரி கோடு போட்டோன்னே எடுத்துட முடியும். ஸோ 4 பக்கத்துலேயும் கோடு போட்டு இந்த மாதிரி உரிச்சிங்க அப்படின்னா எல்லா ஸ்கின்னுமே அழகாக ரிமூவ் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்கின் வந்து ரிமூவ் ஆயிடுச்சுன்ட்டு. இதே மாதிரி எல்லா குச்சிக்கிழங்குலையும் கோடு போட்டு ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது இதை வந்து நம்ம சீவணும். எப்படி கடையில் சீவுறாங்களோ அதே மாதிரி ரொம்ப ஸ்லிம்மாக சீவணும். அதுக்கு வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு சீவர கட்டை இருந்தால் மட்டும்தான் முடியும். என்கிட்ட இருக்கிறது சின்ன கட்டை தான். என்கிட்ட இந்த சைஸில் தான் கட்டை இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த சைஸ் குச்சிக்கிழங்கு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பெரிய கட்டை இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெருசாக கூட வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து சீவ போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்லிம்மாக இருக்கிறதா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம இதை சீவ ஆரம்பிச்சிடலாம். எப்போவுமே இந்த மாதிரி வச்சு தான் சீவணும். அதாவது க்ராஸாகவும் சீவிக்கலாம், ரவுண்டாகவும் சீவிக்கலாம், ஆனால் அது உங்கள் இஷ்டம். ஆனால் ஸ்லிம்மாக இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் திருவிக்கலாம். அடுத்தடுத்து பேட்ச் போட போட நீங்கள் திருவி எடுத்துக்கோங்க. இப்போ சீவி ஆச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்லிம்மாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதை நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது உடையணும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கணும். அடுத்தது இது ஒவ்வொன்றையுமே தனித்தனியாக உதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெயில் போடும்போது உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா போட்டோடனே திஞ்சு போயிடும். நம்ம வந்துட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பதமே போதும். ஸோ இப்போ ஒவ்வொன்றையும் தனித்தனியாக உதிரி உதிரியாக இந்த எண்ணெயில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிப்ஸ் ரெடி ஆகிடும். 2 நிமிஷத்தில் நல்லா பொரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், சிப்ஸ் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இருக்கிற எல்லா சிப்ஸையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். மிச்சம் இருக்க எல்லா சிப்ஸையும் இதே மாதிரி பொரிச்சு ஒவ்வொன்றா எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையுமே கலந்து இந்த பவுலில் இருக்க சிப்ஸ் மேலே தூவி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள், நீங்கள் உடைக்கும் போது மாதிரி ரெண்டாக உடையிற சத்தம் கேட்கணும். அந்த அளவுக்கு இந்த சிப்ஸ் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கணும். ஸோ ஈவினிங் டைமில் அழகாக மழை பெய்யும் போது ஒரு காஃபியோட இந்த சிப்ஸ் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் முடிஞ்சு வந்தவுடனே இந்த சிப்ஸை ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் எனக்கு சொல்லுங்கள். நான் மீண்டும் ஒரு தகவலோடவோ இல்லை ரெசிபியோடவோ உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள் தீப்தியுடன். பாய்.